ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திருப்பூர் மாவட்டம் எம்எஸ்சி கிரான் சர்வீஸ்லேருந்து எம்எஸ்சி சக்தி பேசுகிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் போட்டிருக்க வீடியோ வந்து தென்னை மரம் மறுநடவு பணியை பற்றி போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு தென்னை மரம் தேவையில்லைன்னா அதை நம்ம எடுத்து சில பேர் வெட்டி விறகாக்கி எடுத்து வச்சுருவாங்க. அப்படி இல்லாமல் அதை எடுத்து இன்னொரு இடத்துல வந்து மாற்றி நடுறதுக்கு பேர் தான் மறுநடவு பணி. அந்த வேலையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மரமாக இருக்கும், 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும். அந்த மரத்தை வந்து வெட்டிட்டோம்னா வீணாகிரும். அதை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டோம்னா அந்த 15 வருஷம் சேவ் ஆகிரும். ஒரு சாதாரண கண்டை வளர்த்து கொண்டு வந்தோம்னா அது வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து தான் அது வந்து நமக்கு வந்து அதனோட பயனை நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் இப்படி நடுறத நட்டோம்னா அது வந்து 6 மாதமோ 1 வருஷத்துலேயோ மறுபடியும் நமக்கு காய் வந்துடும். தென்னை மரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது மாதிரி தென்னை மறுநடவு பணி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது உங்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ இது மாதிரி தென்னை மறுநடவு பணி தேவைப்பட்டுச்சுன்னா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணவும். இப்போ பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை வந்து உடனே சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த தென்னை மரத்தை ஒட்டி தோண்டிட்டா வேர் பாதிக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க. நம்ம வந்து எம்எஸ்சியில் அப்படி எடுக்கிறது இல்லை. தென்னை மரத்தை சுற்றி ஒரு 2 அடிக்கு கேப் விட்டு சுற்றி எடுத்துருவோம். எடுத்து அது அப்படியேவும் கிரேன் மூலயமா ஜேசிபியை விட்டு பறித்து எடுத்து கிரேன் மூலயமா சிஃப்டிங் பண்ணிடுவோம். இந்த பார்த்திங்களா தூக்கிட்டு வரோமா, எடுத்து இப்படி தூக்கிட்டு வந்து 3 அடி 4 அடி ஆழம் பண்ணி அந்த தென்னை மரத்தை உள்ளே இறக்கி நாங்கள் ஆரோக்கியமாக நட்டு கொடுத்துருவோம். நட்டு கொடுக்குறனால நமக்கு வந்து தென்னை மரம் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். சில பேர் ஜேசிபியில் வந்து தூக்கிட்டு வர்றோம், ஜேசிபி பேக் வெயிட்டில் தூக்குறனால வெயிட் அதிகம் வந்துடும், வெயிட் அதிகம் வந்தால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை உடச்சிருவாங்க, வேரையும் உடச்சி விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து கிரேன் மூலியமாக தூக்கி கொண்டு வந்து நல்லபடியாக நட்டு சிறப்பாக கொடுத்துருவோம். இது மாதிரி உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தேவைப்பட்டால் உடனே எங்களுக்கு அணுகுவோம். எங்கள் நம்பரு கீழே நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உடனே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்களுடன் என்றும் விவசாய பணியில் எம்எஸ்வி சக்தி, திருப்பூர் மாவட்டம். நன்றி.